அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல எடுத்துக்காட்டு 5.12, அதாவது 12ஆவது எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். பாருங்க, ஒரு வட்டத்தின் மைய புள்ளி 3, -4. ஏபி ஆனது அந்த வட்டத்தின் விட்டம் மற்றும் பி ஆஃப் 5, -6 எனில் ஏயின் ஆய தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா, இப்போ ஒரு வட்டத்தினுடைய மைய புள்ளி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ ஒரு வட்டம் வரைங்க இந்த கணக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு வட்டம், இந்த வட்டத்தின் மைய புள்ளி. மைய புள்ளிங்கிறது எங்க இருக்கும், விட்டத்து மேலதான் இருக்கும். அதான் ஏபி ஆனது அந்த வட்டத்தின் விட்டம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஏபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தினுடைய விட்டம் வரைஞ்சிருங்க. இதுதான் ஏபிங்கிறது அந்த வட்டத்தினுடைய விட்டம். பாருங்க, இது ஏ இது பி. இந்த விட்டத்தினுடைய நடுவுல தான், சென்ட்ரி நடுவுல தான் என்ன இருக்கும், வட்ட மையம் ஓ இருக்கும் இல்லையா. சரி, இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, வட்டத்தின் மைய புள்ளி 3, -4. இது சொல்லிட்டாங்க 3, -4. ஏபி ஆனது அந்த வட்டத்தின் விட்டம். இதுல பிங்கிற புள்ளி 5, -6. இவர் பிங்கிற புள்ளி 5, -6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏங்கிற புள்ளி கேக்குறாங்க. ஸோ இந்த முதல் புள்ளி இல்லையா, இதனால இதை வந்து X1, Y1, X, Y2 கூட எடுத்துக்கலாம், அது ஒன்றும் சிரமம் இல்லை. இப்போ ஏயின் ஆய தொலைவுகளை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான கணக்கு இல்லையா. ஸோ ஏயின் ஆய தொலைகள் X1, Y1 என்க. சரி, இந்த ஏபிங்கிற விட்டத்தினுடைய நடுப்புள்ளி தான் இந்த மையம் இல்லையா, அந்த கருத்தை கூட எழுதிக்கலாங்க. வட்டத்தின் மையமானது நடுப்புள்ளி ஆகும். இதைய நீங்க எழுதிக்கங்க, இது முக்கியமான ஒரு கருத்து. அதாவது வட்டத்தினுடைய மையம்தான் விட்டத்தினுடைய நடுப்புள்ளியாக இருக்கும். சரியா, அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏபியினுடைய நடுப்புள்ளி என்னது, இந்த ஓ தான் இல்லையா. சரி, இப்ப பாரு எளிமையா அந்த கணக்கை ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம். இப்போ இதை இதன்படி வட்டத்தின் மையமானது விட்டத்தின் நடுப்புள்ளிங்கிறாங்க இல்லையா. ஸோ அதன்படி இந்த கோட்டு துண்டு ஏபியின் நடுப்புள்ளி, ஸோ இந்த ஏபிக்கு நடுப்புள்ளி என்னவா இருக்கும், இந்த வட்ட மையம்தான். 3, -4 தான் இந்த விட்டம் ஏபியின் நடுப்புள்ளி. சரி, நடுப்புள்ளினா இப்பதான் போன காணொலியில அதுக்குரிய ஃபார்முலா படிச்சீங்க. ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளினா இந்த எக்ஸ் ஆய தொலைவுகள் ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும், அதாவது X1 + 5/2. அதே மாதிரி Y1 - 6/2. நீங்க அதான் ஃபார்முலாவா படிச்சீங்க. இதை என்னன்னு படிச்சீங்க, X1 + X2/2 Y1 + Y2/2 =3, -4 இல்லையா. இப்ப கரெக்டா பிரதியிடுங்க, X1 + X2. X1க்கு பதிலா X1 தான், X2க்கு பதிலா 5. ஸோ X1 + 5/2 Y1க்கு பதிலா Y1 தான், Y1 + Y2னா இங்க என்னது, -6. ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா X2 Y2. ஸோ -6/2 சமம் 3, -4. இப்போ இதைய சுருக்கிக்கங்க, X1 + 5
பை ரெண்டு கமா, இது ஒய் ஒன் பிளஸையும் மைனஸையும் பெருக்கும் போது மைனஸ் ஆறு பை ரெண்டு ஈக்குவல் டு மூணு கமா மைனஸ் நாலு இல்லையா. இப்போ இந்த எக்ஸா இந்த ரெண்டு புள்ளிகளும் சமம், சமம்னா ஒரே புள்ளி தான். அப்படின்னா இந்த எக்ஸாய தொலைவு எக்ஸ் ஒன் பிளஸ் அஞ்சு பை ரெண்டுங்கிற இந்த எக்ஸாய தொலைவு இந்த இருக்கிற எக்ஸாய தொலைவுக்கு சமம். அதே மாதிரி இந்த ஒய்யாய தொலைவு ஒய் ஒன் மைனஸ் ஆறு பை ரெண்டுங்கிறது இந்த ஒய்யாய தொலைவுக்கு சமம். ஸோ அப்படின்னா எக்ஸ் ஒன் பிளஸ் அஞ்சு சமம், இந்த ரெண்டு அந்த உன்னை பெருக்கிட்டீங்கன்னா ஆறு, எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஆறு மைனஸ் அஞ்சு, எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்று. இதே மாதிரி தான் ஒய் ஒன் மைனஸ் ஆறு சமம், ரெண்டு அந்த உன்னை பெருக்கிட்டீங்கன்னா மைனஸ் எட்டு, ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எட்டு, மைனஸ் ஆறு அந்த உன்னு என்ன ஆகும் பிளஸ் ஆறு, ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. இப்போ எக்ஸ் ஒன்னுக்கும் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் ஒன்னுக்கும் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் புள்ளி, என்னது இதை எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் ஏயின் ஆயத்தொலைகள் அல்லது தொலைவுகள் ஒன்று கமா மைனஸ் ரெண்டு. ஸோ இப்படி வந்து விட்டம் நடுப்புள்ளினாவே நம்மளுக்கு தெரியணும், ஒரு வட்டத்தின் விட்டத்தினுடைய நடுப்புள்ளி என்னவா தான் இருக்கும், வட்ட மையமாக தான் இருக்கும். ஸோ விட்டத்தின் நடுப்புள்ளி இந்த வட்ட மையம். ஸோ நடுப்புள்ளினாவே நடுப்புள்ளிக்குரிய ஃபார்முலாவை பயன்படுத்திக்கிட்டு தான் வேலை முடிஞ்சிடும். எப்பவுமே இந்த ரெண்டு புள்ளிகள் சமம் அப்படின்னாவே இந்த எக்ஸாய தொலைவு இந்த எக்ஸாய தொலைவுக்கு சமம், இந்த ஒய்யாய தொலைவு இந்த ஒய்யாய தொலைவுக்கு சமம், தனித்தனியாக சமப்படுத்தினோம்னா ஏங்கிற புள்ளி நம்மளுக்கு கிடைச்சிடும். தட்ஸ் ஆல்.